ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிறது லாவா டேவில் எபிசோட் நம்பர் 22 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம அஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் என்ன தேடி வந்தீங்களா தேட மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களோட மரணம்தான் உங்களோட முடிவாக இருக்க போகுது. அதை கேட்ட நம்ம ஹீரோன் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்றும் அந்த டெம்பிள் நின்றுலாம் நாங்கள் வரவே இல்லை. அதே சமயத்தில் எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. நான் எப்படி அந்த டெம்பிளோட மெம்பராக இருக்க முடியும்? அதனால நாங்கள் சொல்கிற நீங்கள் நம்பி தான் ஆகணும். நான் ஜஸ்ட் இந்த இடத்த சுற்றி பார்க்கலான் தான் வந்தேன். நான் சுற்றி பார்த்தேன், இப்போ நாங்கள் கிளம்பலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதை கேட்டு அஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, என்ன கிளம்ப போறியா? உயிரோடு உன்னை எப்படி நான் அனுப்ப முடியும்? அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈர இதுக்கு மேலே வேலைக்கு வந்து சொல்லிட்டு அவனுக்கு லிக்விட் மாதிரி வச்சுருப்பான், ஃபயர் லிக்விட், அதை தூக்கி எறியினான். அஸ்லாமா அதை பார்த்து வெறும் கையாலே அந்த லிக்விட தட்டி விடுவான். அந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனும் நடக்குது, ஆனால் எதுவுமே இவனுக்கு ஆவார மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, நீ மெஜிஷியன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு மேலே வேலைக்கு ஆகணும்னு அவன் வேகமாக ஸ்பீன் மூவ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி லைட்னிங் அட்டாக்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து அதை வெறும் கையால் பிடிச்சி, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது உன்னோட எனர்ஜி லெவல், இது வேலைக்கே ஆகாது, இந்த சின்ன விஷயத்தை வச்சு என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினச்சியா இடியர் சொல்லிவிட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் பிடிச்சி அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்புகிறான். அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ தள்ளி போய் விழுகிறான். அப்புறம் அஸ்லாமா அவன் நம்ம ஹீரோ விழுந்த இடத்துக்கு நடந்து வந்ததுக்குமா என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் என்ன உன்னை பார்த்து பயப்படுவேன் நினச்சியா, ரோலின் ஃபேமிலியில் ஒரு மெஜிஷியன் இருக்கான்னா நான் பயப்படணுமா என்ன சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வந்து ஒரு அம்பு வந்து அட்டாக் பண்ண வருது இவனை. அதை ரெண்டு விரலாண்டி அப்படின்னா அந்த அம்பை பிடிச்சிட்டு, என்ன இந்த அம்பில் வந்து ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அது அந்தளவுக்கு அக்யூரட்டாக இல்லை, யூஸ்லெஸ்ஸான அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்புட்டர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட இருந்திருப்பான்ல, அந்த டேம்லாம் விட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்து யாரும் அந்த சைக்கோ பட்னு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் அடுத்த அம்பை எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் அதுக்குள்ள அஸ்லாமா எந்த அம்பை வச்சு அட்டாக் பண்ணால் அந்த அம்பை வச்சு இவனை திரும்பி அட்டாக் பண்ணி அவன் மட்டை வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு நான் உயிரிழக்க வரையும் யாரையா கொண்டுகிட்டே இருக்கான், இல்லைன்னா எனக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் ஒன்று இப்போ கொள்றது தவிர எனக்கு வேறு வழி இல்லை, உன் சாவு ரொம்ப அருமையாக இருக்க போகுது, கட்டி எடுத்து நம்ம ஹீரோவை குத்துலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம ஹீரோ தள்ளி போய் விழுதான். யார் தான் மாரி பண்ணான்னு பார்த்தா நம்ம ஒலிவியை தான் காப்பாற்றிருக்கான் நம்ம ஹீரோவை. அதை பார்த்து அஸ்லாம், என்னடா நீ தள்ளி போய் நான் மட்டும் உயிர் தப்பிச்சிடலான்னு நினச்சியா, வேகமாக திரும்பி அந்த அம்மா அந்த கட்டி எடுத்து அட்டாக் பண்ண அனுப்புகிறான். அப்போ ஒரு ஷீல்டு மாதிரி வந்து நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் பார்த்து அவன், என்னது மேஜிக் ஸ்பெல்லால் சீட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, டிஃப்ரெண்ட் மெத்தட், இது யார் பண்ணிகிட்ருக்கா, இவன் ஒருத்தர் இங்கே நம்ம முன்னேறி தானே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே மேலே பார்க்குறான். பார்த்தா நம்ம செல்வி அப்படியே பறந்துட்டு ஏரில் மாசம் நின்றுட்டு இருக்கா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் சொல்லிவிட்டு அவன் மேஜிக்கை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல பயங்கரமாக சர்க்கிள் தான் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இதான் இந்த ஸ்டார் மேஜிக்கோட பேசிக் டெக்னிக்ஸில் ஒன்று. செல்வி அட்டாக்குங்கிற மாரி சொல்கிறா, அந்த இடத்துல பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வந்துட்டுருக்காரு, டண்டர் அட்டாக்காக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து யாரோ இவனை காப்பாற்றுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் இவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி ஒரு நைட்டுக்கிட்ட ஒரு கத்தி இருந்திருக்குன்னா அதை இவன் எடுத்து அந்த அட்டாக்லாம் தடுத்துட்ருக்கான். இவனுக்கு நம்ம செல்வியாக கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் நம்ம செல்வியாக யூஸ் பண்ணுற மேஜிக்கோட சர்க்கிள்ஸ் தான் இவன் கண்ணுக்கு தெரியுது. அதெல்லாம் பார்த்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் அது யாருன்னு தெரிய மாட்டேங்கிறங்கமே பார்த்துட்டே இருக்கான் அந்த இடத்தையே. அப்போ நம்ம அஸ்லான் என்ன சொல்கிறேன்னா, நீ யாராக வேணா அது என் கண்ணுக்கு தெரியாமல் கூடாது, ஆனால் அவன் என்னோடய அட்டாக் ஒன்று அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஸ்வாடை எடுத்து திரும்பி மல்டிபிள் கட்டர் அட்டாக்லாம் கொடுத்து அங்கே அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். அந்த அட்டாக்கு நம்ம செல்வியா மேலே படுது, ஆனால் செல்வியாவுக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு அடி கூட படாது, ஏன்னா அவள் நினைவுகள் இல்லை, அதனால் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ செல்வி அவன் இடையத்தில் கை வச்சு ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸை வெளில எடுக்கிறாள். வெளில எடுத்துகிட்டு அப்படியே நம்ம செல்வி அப்படியே பறந்து போய் ஒரு பெரிய சுழல் காட்டை அந்த இடத்துல யூஸ் பண்ணி வர வைக்கிறான். அதை பார்த்து அஸ்லாமும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இது ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக் தான், ஆனால் இதை வச்சு என்னை டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறாளா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை அவனையும் அந்த இடத்துல பயங்கரமாக அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம செல்வி அந்த சுழவெளியை காட்டை எதுக்கு உருவாக்கியிருப்பான்னா, ஒரு தண்டர் அட்டாக் மாதிரி அவனுக்கு கொடுக்குறான். அந்த தண்டர் அட்டாக்கையே வந்து அவன் கத்தி வச்சு தாக்க பிடிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு ஸ்டீலில் தாக்கு பிடிக்க முடியாமல் தள்ளி போய் விழுகிறான். அப்போ நம்ம அஸ்லாம் ஒன்று யோசிக்கலாம், இங்கே ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வேறு வழி இல்லை, இதை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல சொல்லிவிட்டு அந்த கட்டி கீழே சொல்வி அவனோட ரத்தத்தை அந்த இடத்துல வர வைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோலாம் பார்த்து வேணுமோ பண்ண ட்ரை பண்ணுறான், அவனை அட்டாக் பண்ண செல்வியாங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதை கேட்ட செல்வியாவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அவனை. ஆனால் இவனோட டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்கு, அதை இவனை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்கு. அவன் நினச்ச மாதிரி அவன் வந்து அந்த ரத்தத்தை வர வச்சு அப்படியே கண்ணை தொட்டதுக்கப்புறம் அவன் கண்களில் வந்து நம்ம செல்வியாக தான் தெரிய ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் நமக்குள்ளே ஃபேரான பைட் நடக்க போதுங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, செல்வியா அவனை கிட்ட கேர்ஃபுல்லாரு, அவன் இப்போ உன்னை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறான், அவன் ஸ்பிரிச்சுவல் நினைஞ்சாலும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
அதை கேட்டு நம்ம செல்வியாக ஷாக்காக பார்க்குறான் அவனை. அப்போ இந்த அஸ்லாம் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு மல்டிபிளாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ நம்ம செல்வியா, உனக்கு ஏதோ ஓப்பனிங் இருந்தாரு என்னை அட்டாக் பண்ண முடியும்னு ஒரு ஷீல்டு மாரி அந்த இடத்துல நிறைய போட்டுட்ருக்கான். அந்த ஷீல்டு தான் அந்த அட்டாக்கும் டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம செல்வியா பக்கத்தில் இவனே வந்து அட்டாக் பண்ண வந்துடுறான். அதெல்லாம் பார்த்து நம்ம செல்வியா மறந்து போயிடுறான். அப்புறம் செல்வியாவை கட் பண்ணுறா, அடுத்த செகண்ட் செல்வியை மறந்து போயிடுறான், வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பயங்கரமாக துரத்தி துரத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த அஸ்லாம் வந்து ஓவராக பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம செல்வியாவை சமாளிக்க முடியாத அளவுக்கு அவன் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜில் நம்ம செல்வியாவோட கையிலேயே வந்து குட்டிடுறான். குட்டிட்டு அவன் என்ன சொல்கிறேன்னா, என்ன சாக போகிறேன்னு பயமாக இருக்காங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம செல்வியா என்ன சொல்கிறேன்னா, நீலாம் சின்ன பையன், நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் என்ன கொள்வது முடியாத காரியங்கிற மாதிரி அவள் கையை வச்சுட்டு தொடுறான். தொட்டு அட்டஸ்லங்கே அவன் தள்ளி போய் விழுவுறான். அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்து, என்னதான் இந்த அஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம செல்வியாக்கு ஈக்குவலாக வர முடியாது, அவள் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அவளுக்கு வலிங்கிற ஒரு விஷயமே தெரியாது, இவனால் எப்படி அவளுக்கு வலியை கொடுக்க முடியும். அப்போ நம்ம அஸ்லாம் வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ உன்னை மொதல் வாட்டி உன்னை மொதல் அட்டாக் பண்ணலை, அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஒரு க்ளோனிங் தான், அந்த மேஜிக்கல் க்ளோனிங். உன் கூட நான் பைட் பண்ணும்போது என்ன நினச்சிட்ருக்கேன், உன் ஸ்வாடு கொஞ்சம் பாரு. அப்போ நம்ம செல்வியா நோட் பண்ணுறா, அந்த ஸ்வாடு பட்ட இடத்துல இருந்து நமக்கு செல்வியாவுக்கு வலி ஏற்படுது. அதை பார்த்தா நம்ம செல்வியா அந்த ஸ்வாடை தூக்கி போகிறான். அந்த இடத்துல நம்ம செல்வியோட கையை மறைஞ்சி போகிறமே காட்டுறான். இது எப்படா நடந்துன்னு நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவன் சொல்கிறான், அந்த அஸ்லாம் உன்னை டேரக்டாக அட்டாக் பண்ண டிஃபீட் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும், அதனால நான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட மார்க்கை ஓமாக செலுத்தியிருக்கேன், அது உனக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும். அப்போ நம்ம செல்வியாவும் ஹீரோ பக்கத்தில் வந்து என்னை மன்னிச்சுட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அவனை டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன், நான் தான் இந்த இடத்துல வேடிக்கை பட்டுருக்கேன் உன்ன சண்டை போட விட்டு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம செல்வியா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா அவசியமே இல்லை, அடுத்த வாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல வேலையெல்லாம் வச்சுக்கிற சொல்லிட்டு அவள் கையை திரும்பி வர வைக்கிறா. திரும்பி செல்வியை அட்டாக் பண்ணதுக்காக அவள் எனர்ஜி சோர்ஸஸ்லாம் வெளில எடுத்து பயங்கரமான ஒரு சுழல் காட்டு அந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை நான் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சுழல் காட்டு வர வச்சு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சுழல் காட்டில் நிற்க முடியாமல் அவனை கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ நம்ம செல்வி என்ன சொல்கிறேன்னா, யாருமே நான் உயிரிழக்க ஒரு ஹீரோ மேலே கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா அந்த காட்டு மூலியமாகவே. அப்போ அஸ்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு, நீ எவ்வளோ தானே ஸ்ட்ராங்காக இருந்துக்கோ, ஆனால் என்ன இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திரும்பி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சிங்கத்தெல்லாம் வர வச்சு அந்த சிங்கமும் நம்ம செல்வியா பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் நம்ம செல்வியா அந்த இடத்த விட்டு சேர்றா. இந்த அஸ்லாமா சும்மா விடாமல் அப்படியே துரத்தி துரத்தி போய் எப்படியோ செல்வியாவோட நெஞ்சிலே கட்டி இறக்கிடுறான். அப்போ இந்த அஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு சாதாரண க்ளோன், ஆனால் நீ என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா, உன்னால் என்றைக்குமே என்ன ஜெயிக்க முடியாது. அதை கேட்ட நம்ம செல்வியா அந்த கத்தியை பிடிச்சிட்டு ஒரு செயின் மாரி வர வைக்கிறா. அந்த செயினில் அவனையும் மாட்டி விடுறா. அப்போ தான் நம்ம செல்வியா ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் செத்துனா இப்போ நீ என்ன சத்துடுவேன், ஏன்னா இது ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அதிர்வலியை ஃபயர் எலமெண்ட்டே உருவாக்குறா. அதை பார்த்ததுக்கப்புறம், என்ன இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ செத்து அவனையும் காப்பாற்ற முடியும், அவன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால் என்னையும் அட்டாக் பண்ணி ஒரே செப்பில் நம்ம ரெண்டு பேர் சாக போகிறோமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணுங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது காட்டுறாங்க. அந்த ஃபயர் எலமெண்ட்டாக இவங்க ரெண்டு பேருமே மறைய ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்த விட்டு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதை நிறுத்து இதுக்கு மேலே போவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம செல்வி என்ன சொல்கிறேன்னா, என்னால் எதுவுமே இதுக்கு மேலே பண்ண முடியாது, உன்னை காப்பாற்றுக்காக தான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் கேட்டுட்டு, இது எல்லாம் எனக்காக தான், இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, இப்போ சாப்பிட்றது என்னால் ஏற்றுக்க முடியும், இப்போ என்னதான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்தாலும். அப்போ அவனுக்கு ஒரு பழைய மெமரிஸ் வருது. அப்போ நம்ம பிபி ஒரு பேப்பர் மேக் கொடுத்து அதில் இருக்கிற மேஜிக் யூஸ் பண்ணாருங்க மேலே சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பட்டு, அதை இப்போ நான் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவன் அப்படியே டெபிள் ஃபார்முக்கு மாறுறான். அந்த இடத்துல மாதிரி அவனை ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணுறான். ஒரு டைம் கிளாக் மாதிரி அந்த இடத்துல மேலே ஓடிட்டுருக்கு. அப்படியே அவன் காலை கீழே பார்த்தா ஒரு வளைவு மாதிரி வந்துட்டுருக்கு. அதாவது வேர்கள்லாம் வந்து அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே சுற்றி பிடிக்கிட்டு அவன் கழுத்து எல்லாத்தையுமே பிடிச்சிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனை பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் இந்த அஸ்லாமும் நம்ம செல்வியாவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம செல்வி என்ன சொல்கிறான், இதை நிப்பாட்டு இதுக்கு மேலே பண்ணாத, நீ செத்துருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீ என்னதான் இருந்தாலும் என்ன கிராண்ட்மாவாக இருக்க, அதாவது உன்னோட சாவை என் கண்ணால் என்னால் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண அவனோட வயசுக்குள்ள அவனோட ஏஜ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து நம்ம பவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் சோல் ஜீரோ பவருங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் இடத்துல சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் மைக்ரேட் ஆகுது. யாரா அவங்கிற மாதிரி நம்ம அஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம செல்வியெல்லாம் இதில் பார்த்துக்க அவன் கண்ணிலேருந்து கண்ணீரே வருது.
இனிமேல் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கணும், இல்லைனா நம்ம செல்வியாவும் அஸ்லாமும் உயிரோடு இருக்கணும். இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுவரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.